ஏற்கனவே ஒரு தடவை கால் வந்தது கோல் சொன்னா எங்க ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லையே. இல்ல ஐயா, அது வந்து எப்படின்னு தெரியல, செல் அப்படியே சுவிட்ச் ஆஃப் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா? சரி 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 சரி. ஐயா இப்ப ஒரு சில கேள்விங்க. இப்ப நான் வகுப்பு போனேன், வகுப்பு சொல்லி கொடுத்தீங்க, அது புரிதல் நடந்துச்சு, அனுபவத்திலையும் உணர்ந்துட்டேன், அது அப்படித்தான் இருக்குதுன்னு புரிஞ்சிச்சுங்க. இப்ப வந்து நான் ஞானம் பெற்றவரா? அதாவது நீங்க ஞானம் பெற்றவராங்கிற கேள்விக்கு வராதபடி ஞானம் பெற்றவர்னிட்டு முடிச்சுக்கிடணும். என்ன ஞானம் பெறலன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா பழையபடி ஒண்ணும் கதை தொடங்கிட்டே இருக்கும். ஞானம் பெற்றாச்சுன்னு முடிச்சிட வேண்டியதுதான். இல்ல, இந்த புரிதல் நடந்திருக்கு, அவ்வளவுதான். அந்த புரிதலுக்கு பேருதான் ஞானம்ங்கிறது. அதுவும் போக உங்களுக்கு அனுபவமும் தெரியும். ஞானம் பெற்றவங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படுமோ அந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறனால உங்க ஞானம் உறுதி பெறவும் செய்யுது. ஒரு கடமுறைக்காக ஒரு பேருக்காக சொல்லாதபடி உண்மையிலே ஞானம் பெற்றவங்களுக்கு என்ன ஏற்படுமோ அது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்டதுனால நீங்க அது வந்து அது சான்று பூர்வமா நீங்க அத ஆமா கரெக்ட் தான்ட்டு புரிஞ்சுக்கிறீங்க. சந்தேகத்துக்கு நான் இல்லாம புரிஞ்சுக்கிறீங்க. அந்த காலத்துல ஞானிகள் வேற, இந்த காலத்துல உள்ள ஞானிகள் வேற. ஏன்னா அந்த காலத்துல வந்து பொதுவா ஞானம் பெற்றவங்க யாரு ஞானம் பெற்றிருப்பாங்கன்னு சொன்னா அவங்க சாது சன்னியாசிகளா இருப்பாங்க. அவங்க கோலமே அப்படித்தான் இருக்கும். நீங்க ஒரு பனியன் கம்பெனி வேலை பாக்குறவங்க ஞானம் அடைகிறதுங்கிறதுலாம் அந்த காலத்துல கிடையாது. சாது சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் ஞானமே கிடைக்கும். ரொம்ப ஞானம் கிடைச்ச பிறகு அவங்க சாது சன்னியாசியா மாறிடுவாங்க, ஏதோ ஒண்ணு நடக்கும். அதனால அது வந்து அந்த லைஃப் ஸ்டைலே வேற ஸ்டைல் இருந்தது. அதனால அந்த காலத்து ஸ்டைல்ல நம்ம அதையும் இதையும் நம்மளே கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம என்ன வேலையுமே இருந்தாலும் நம்ம ஞானியா இருந்துகிடலாம் அந்த முடிவு பண்ணிக்கலாம். அப்ப வந்து நான் ஒரு ஞானி தான். ஆமா ஆமா ஆமா, சந்தேகத்தில் இல்லாதது இங்க ஞானி தான். அடுத்த கேள்விங்க, ஐயா இப்ப அப்ப வந்து நான் முக்தி அடைந்தவர், மோட்சம் அடைந்தவருங்களா? ஆமா. அடுத்த க்வெஸ்சன், நிர்வாண நிலை அனுபவத்தில் உள்ளவரா? அதான் நிர்வாண நிலை சொன்னாலே மனசு அதுபோக்கில் இயங்குறதுக்கு தான் நிர்வாண நிலை. சரிங்க, அது அதுபோக்கில் தானே இயங்குது, நீங்க அதை இயக்கல. ஆமாங்க, அப்படிதான். அவ்வளவுதான், அது அனுபவம்னு சொல்லக்கூடாது. நிர்வாண நிலையில இருக்கிறோம், அவ்வளவுதான். நிர்வாண நிலை இருக்கிறோம்னு கூட சொல்லக்கூடாது, நிர்வாண நிலை நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அவங்க இருக்கிறோம்னு கூட சொல்லக்கூடாது, அதாவது இயங்கிட்டு இருக்கு. அது அது தானா வருது, தானா போகுது. மன இயக்கம் தானா சுதந்திரமா இயங்குது. சரி, அப்ப நானும் ஒரு புத்தரா? ஆமா, நீங்க வந்து இது ஆன்ம ஞானம், இந்த இது நம்ம இதுல வந்து ஞான வழி நடைமுறை யதார்த்தங்கள் படிச்சீங்களா? எடுத்துக்கணும். புத்தர் வந்து வேற யாரோ ஒருத்தர் சாது சன்னியாசியா இருக்கிறவருதான் புத்தர். நம்ம பனியன் கம்பெனி வேலை பாக்குறவரு புத்தரா இருக்க மாட்டார்னு எடுத்துடக்கூடாது. ஆமா சரிங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து, இப்ப முன்பெல்லாம் வந்து ஒருத்தரை பாத்தீங்கன்னா, இந்த வகுப்புக்கு முன்னாடி ஒருத்தரை பாத்தீங்கன்னா, ஒருத்தர் நான் பாத்தீங்கன்னா அவருடைய மனோநிலை என்ன, அவருடைய அவர் சுத்தி என்ன அதிர்வு நிலை இருக்குதுன்னு பாத்துக்கிட்டு தெரிஞ்சிருங்க. பாசிட்டிவா நினைக்கிறாங்க, உடனே நான் என்ன பண்ணுவேன், விலகி சென்றுடுவேன். பேசுனா நம்மளுக்கு அவர் கூட பேசினா களைப்பாயிடும் அப்படின்னு நான் விலகிடுவேன். சில முறை அது அனுபவத்துல பல முறை பார்த்தனால விலகி போயிடுவேன். அதே போல ஒரு கூட்டமா இருக்கிறாங்கன்னா, சில விதமான தமிழ் ஒருத்தர் போகும்போது அப்ப அந்த கூட்டத்துல இருந்தா எனக்கு உடனே வந்து களைப்பாயிடு சொல்றாரு, நான் விலகி போயிடுவேன். ஆனா அந்த வகுப்பு முடிச்ச பின்னாடி அந்த ஒருத்தர் பார்த்தா அவர் என்ன நிலையில இருக்கிறாரு எனக்கு தெரியலீங்க, அதிர்வு நிலைன்னு தெரியலீங்க. ஆனா அவர் கேக்குற கேள்வியில இது மாதிரி கேள்வியில என்ன கேட்டாங்கன்னா,
அசௌகரியமா ஆயிடும், பதில் சொல்ல முடியாத மாதிரி இதாயிடும். ஆனா அந்த சூழ்நிலைய சாதாரணமா அணுகி அவருக்கு பதில் சொல்லி அவர் வந்து தானவே பேச முடியாத நிலைக்கு போயிடுறாரு. அது எப்படின்னா, நான் ஒரு 15 வருடமா ஜோதிடம் சொல்லுங்க, காலேஜ் முடிச்சு சொல்லுங்க. 15 வருஷமா ஜோதிடம் சொல்றேங்க ஐயா. சரி, அதனால வந்து நான் ஊருக்கு வந்தேன்னா, முன்ன ஜோசி சொல்லின்னு இருந்ததுனால நான் ஊருக்கு வந்தேன், ஜோசி கேட்டாங்க வந்துருக்காரு. அப்படி கேட்டுட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு மனநிலையில உணர்வு நிலையில பாத்தீங்கன்னா ஒரு எதிர்மறையான தன்மையில இருப்பாங்க. அவங்கள வந்து கூட இருந்தாங்கனாவே பேசாத பார்த்தாவோ கூட இருந்தாவோ ஒரு மாதிரியா எனக்கு பாதிப்பா இருக்கும். அந்த மாதிரி தன்மையில இப்ப வந்தாரு ஒருத்தர், நேத்து முதன் நிச்சயம் அவரு கேக்குற கேள்விதான் சாதாரணமா பதில் சொன்னேன். பதிலும் சொன்னேன், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பதிலே சொல்ல மாட்டேன். அவர் கேட்ட கேள்வியில பேப்பர்ல எழுதி அதுக்கான பதிலும் எழுதி கையில கொடுத்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம பதிலும் சொல்லிட்டு நான் போட்டோவும் பிடிச்சுக்கினேன். அவரு கையிலும் கொடுத்துருவேன், உனக்கு இந்த கேள்வி மறுபடியும் சந்தேகம் வந்துச்சுன்னா இதை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அவரும் அமைதியா போயிட்டாரு. இது என்னால ஒண்ணு புரிஞ்சிக்கவே முடியல, இந்த மாதிரி ஒரு அறிவு எனக்குள்ள எப்படி வெளிப்பட்டுச்சு, இத பத்தி என்ன சொல்ல முடியும்? இல்ல அது வந்திருக்கலாம், அது உங்களுக்கு நீங்க ஏற்கனவே உங்களுக்கு சில இதுகள் வந்திருக்கு. இப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சமன்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. அதனால வந்து அது உங்களை பாதிக்கிறது இப்ப பாதிக்கலனாலே ஒரு சமன்பட்ட ஒரு சமன்பட்ட நிலைக்கு வந்துட்டீங்க. ஆனா இது கரெக்ட் தான், அருள் வாக்கு சொல்ற மாதிரி இது ஜாதகம் சொல்றதுங்கிறது வந்து ஏற்கனவே நீங்க ஏதோ சில பயிற்சி முயற்சிகள் பண்ணதனுடைய விளைவா அந்த மாதிரி கூட ஏற்பட்டிருக்கலாம். கட்டம் பார்த்துதான் சொல்லலாம், கட்டத்தை பார்த்துதான் சொல்லலாம். கட்டத்தை பார்த்து சொல்லும் பொழுதுமே கூட உங்களுக்குள்ள ஏதோ சில அந்த அது ஒரு தோட்டம் என்ன சொல்லணும்னு சொல்லி உங்களை அறியாம தான் சொல்றீங்க. தெரிஞ்சுட்டு சொல்றது இல்ல, அதை பார்த்த உடனே உங்களை அறியாம என்ன தோணுதோ அது சொல்றீங்க. எப்பவுமே எதிர்காலத்தை பத்தி, இப்ப நீங்கள ஒரு தெய்வமே வந்து எதிர்காலத்தை பத்தி சொன்னாலும் கூட 40% தான் சொல்ல முடியும். அனுபவத்துல 60% வந்துருக்குறீங்க. அதான் 60%னாலுமே கூட 40% மீதி இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க, சொல்லும் போது கரெக்டா சொல்றாரு அப்படின்னு அமைதி ஆயிட்டேன். சரி 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 சரி, அதனால என்னன்னு சொல்லிச்சோம்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 60% உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு கண்டுபிடிச்சிருங்க. 40% தான் சொல்ல முடியாதுன்னு சொன்னா இது வந்து மீதி என்னன்னு, மீதி 60% வச்சு மற்றவங்க கையில இருக்கு பாத்தீங்களா? அதனால அது அவங்களுடைய அவங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அது அப்படியே 100% கூட பலிச்சாலும் பலிச்சிடும். சில நேரங்கள்ல என்ன பண்ணுங்கன்னா, நம்ம அதுக்கு எதிராக நம்ம ஏதாவது செயல்படுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம 60% நம்ம கையில இருந்தாதான் செயல்பட முடியும். நம்ம கையில 40% தான் இருந்தா அதை எடுத்து நம்மளால ஒண்ணு செயல்படவே முடியாது. அதனால அது வந்து அதை நம்ம அது அது பாதிப்பு மாறிடும். நல்லது நடக்காம போயிடும், மோசமானதும் நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சாமா இது நடக்கணும்னு கூட சொல்லிருங்க. சப்போஸ் நல்ல பலன் சொன்னீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையை நல்ல முறையில இருந்து நீங்க நல்ல செயல்களே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த நல்ல பலன் வந்து உறுதியாகும். இது வந்து நல்ல பலன் கூட டிஸ்டர்ப் ஆயிரும்னு சொல்லிருங்க. சரிங்க, அப்படி சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சரிங்கய்யா.